சில வருஷம் முன்னாடி கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கிற இந்த கதையோட நாயகன் இவர் தான் எங்கள் அப்பா. எல்லா பசங்களுக்கும் அவங்க அப்பா ஹீரோவாக தாங்க இருப்பாங்க, ஆனால் எனக்கு எங்கள் அப்பா சூப்பர் ஹீரோ. இவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருங்க, பட் எதுக்கு ஸ்கூலுக்கு வராருன்னு யோசிக்கிறீங்களா? எங்களை பார்க்க தான். எதுக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் மற்றவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேனே. இது எங்கள் அம்மா, ஸ்வீட், ஹாப்பி, இன்னசென்ட். எங்கள் அம்மாவும் காலேஜ் ப்ரொஃபஸர் தாங்க, பட் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வீட்டில் பண்ணுற ரொமான்ஸ் இருக்கே, ஐயோ எனக்கே கடுப்பாகனா பார்த்துக்கங்களேன். வயசானாலும் அப்படி ஒரு லவ். இவன் என் தம்பி பாக்ஸர், எனக்கு என்ன பிரச்சனைனாலும் இவன் தாங்க வந்து தட்டி தட்டி கேட்பான். அப்புறம் இவனை பாக்ஸிங்கில் சேர்த்து விட்டது ஏன்னு எங்கள் அப்பாட்ட கேட்டிங்கன்னா, ஏற்கனவே போற வரவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கா, எதுக்கு இப்ப இந்த பாக்ஸிங் எல்லாம்? அடி போடி, ஸ்போர்ட்ஸ் கிவ்ஸ் டிசிப்ளின். இது வரைக்கும் வெட்டியா சண்டை போட்டுக்கிட்டேன்னா இனிமே தான் வெற்றிக்காக சண்டை போட போறான். கிழிச்சான். எல்லாரையும் அடிப்பாங்க, என்னையும் அப்பப்ப அடிப்பான். ஆனா என்ன யாராவது அடிச்சா அவங்கள பயங்கரமா அடிப்பான். ரொம்ப நேரமா இந்த கேரக்டர் எங்க கூடவே சுத்திட்டு இருக்கே, அவன் யாருன்னு தானே கேக்குறீங்க? என் உயிர் நண்பன் ஜீவா. பிஸ்கட்டை திருடி திங்கிறது, என் தம்பிக்கு வச்ச ஜூஸ் எடுத்து குடிக்கிறது, அப்புறம் என் தம்பி துரத்தி துரத்தி அடிக்கிறப்ப அடி வாங்குறது, ஸ்கூலுக்கு போகிறப்ப எங்கள் அப்பா பேகை தலையில் தூக்கி வச்சுட்டு பஸ் ஸ்டாப் வரைக்கும் நடந்து வர்றது, இதெல்லாம் ஆபிங்க. நாங்கள் தனித்தனியாக இருந்தால் ரொம்ப நல்ல பசங்க தாங்க, ஆனால் ஒன்றா மட்டும் சேர்ந்தோம். ஹலோ. ஹலோ ஃபாதர், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் ஃபாதர். வந்தாங்களா டீச்சர்? இவங்க தான் ஃபாதர். ஹலோ, வெல்கம், ஹவ் ஆர் யூ? என்ன ஃபாதர் புதுசாக விஷ் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க? எங்களை மாதிரி பேரண்ட்ஸை இந்த மாதிரி நீங்கள் கூப்பிட்டு விடுறது வழக்கம் தானே? நீங்கள் சொன்ன கடையில் தான் புக் வாங்கி கொடுத்துருக்கோம், நீங்கள் சொன்ன கடையில் தான் யூனிஃபார்ம் வாங்கி தச்சுருக்கோம், வேறு என்ன எங்கே மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரியலையே. இட்ஸ் நாட் தட், இட்ஸ் மச் மோர் இம்பார்ட்டண்ட். என்ன சார் பசங்களை ஒருத்த வச்சுருக்கீங்க? ஏன், என்ன என்ன இன்றைக்கி என்னடா பிரச்சனை? மணிஷா. எஸ் மணிஷா, சின்ன வயசில் எங்களோட மிகப்பெரிய எதிரி. எங்களை எப்போ பார்த்தாலும் மிஸ்ஸுக்கிட்ட மாட்டி விடுறது தாங்க இவளோட ஹாபியே. யூனோ ஹீ ஸ்பாயிலிங் தி ஹோல் ஸ்கூல். புரியலையே ஃபாதர், இவங்க தமிழில் பேசினதா உங்களுக்கு பிரச்சனையா? எஸ் யூ ஷுட் நாட் ஸ்பீக் இன் தமிழ் இன் தி ஸ்கூல் கேம்பஸ். இந்த ஸ்கூலே தமிழ்நாட்டில் தானே இருக்கு, தமிழ்நாட்டில் தமிழ் பேசாமல் பின்ன இவங்க பாகிஸ்தானில் போயா பேசுவாங்க? டோன்ட் டாக் ரபிஷ், திஸ் இஸ் அன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். இங்கிலீஷ் மீடியம்னா ஆங்கில கல்வி இல்லை ஃபாதர், ஆங்கில வழியில் கல்வி, அவ்வளவுதான். அதுக்காக தமிழுக்கே வழி இல்லைன்னா எப்படி ஃபாதர்? The future depends on English. யார் சொன்னா ஃபாதர் இவங்க ஃபியூச்சர் ஆங்கிலத்தை நம்பி இல்லை, அவங்க அறிவை நம்பி இருக்கு. ஆங்கிலம்ங்கிறது ஜஸ்ட் ஒரு மொழி ஃபாதர், இட்ஸ் அ டூல் ஃபார் கம்யூனிகேஷன். ஆனால் தமிழ் இருக்கே அது நம்மோட ஐடென்டிட்டி, அடையாளம். வாட் ஐடென்டிட்டி, வாட் அடையாளம் ஃபாதர்? தன்னோட அடையாளத்தை மறந்த ஒருத்தன் தான் பிறந்த மண்ணை மறந்து, தான் வளர்ந்த ஊரை மறந்து, தன்னுடைய சொந்த நாட்டை மறந்து, தனக்கு ஒரு அடையாளம் வேணுன்றதுக்காக வேற ஒரு நாட்டுக்கு போய் அங்கே ஒருத்தங்கிட்ட அடிமையா சிக்கி செதஞ்சி சின்ன பின்னமாகி சீரழிஞ்சு கடைசியில் இதுதான் தன்னுடைய அடையாளம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் மட்டும் இல்லாமல் தன்னுடைய சந்ததியை அடிமையாக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஃபாதர். ஃபாதர், இந்த உலகத்தையே ஆண்ட பரம்பரை நாம, 10,000 ஆண்டு பழமையான மொழி, இலக்கணம் உள்ள ஒரு மொழி, ஏன் இந்த உலகத்தின் முதல் மூத்த மொழி தமிழ். உங்களை இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க வேணாம்னு சொல்லல, ஆனா தமிழே பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே அதுதான் தமிழன் தான். தான் அப்பவே சொன்னலங்க எங்க அப்பா ஒரு சூப்பர் ஹீரோன்னு. இப்ப பிரின்சிபல் ஃபாதர் என்ன பேசிட்டாருன்னு எங்க அப்பா இவ்வளோ டென்ஷன் ஆகுறாருன்னு தானே கேட்குறீங்க? எங்க அப்பாட்ட எதை பத்தி வேணாலும் தப்பா பேசலாங்க, ஆனா தமிழை பத்தி மட்டும் தப்பா பேசிடவே கூடாது. அட, ரிப்போர்ட் கார்டு வாங்க கூட எங்க அப்பாவை கூப்பிட்டு வராது. நானு இந்த பிரச்சனைக்கு ஏன் வரிஞ்சு கட்டிட்டு கூப்பிட்டு வந்தேன் தெரியுமா? ஸ்கெட்சு என் ஃபாதருக்கு இல்லைங்க, பிரின்சிபல் ஃபாதருக்கு. அப்பாடா, ஆமாண்டா. இத்திரைப்படத்தை உங்கள் சன்னெக்ஸ்டில் எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழுங்கள். இப்போதே சன்னெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.